வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் S-400 வாங்கிய காரணத்தால் துருக்கி மீது பாதுகாப்பு தொடர்பான தடைகளை அமெரிக்கா விதித்தது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக துருக்கி எங்கெல்லாம் செல்கின்றதோ கூடவே பின்தொடர்வது பாகிஸ்தானின் வளமைதான் என்ற போதிலும், துருக்கி மீது விதிக்கப்பட்ட அமெரிக்க தடை பாகிஸ்தானை எப்படி பாதிக்கும் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கினால் அமெரிக்காவின் தடை சட்டம் காட்சா துருக்கியின் பிரதான பாதுகாப்பு அமைப்பான SSB எனப்படும் பாதுகாப்பு தயாரிப்பு அமைப்பின் மீது விதிக்கப்படுகின்றது. இந்த தடை காரணமாக அந்த அமைப்பினூடாக துருக்கி எந்த ஒரு பாதுகாப்பு தொடர்பான அமெரிக்க தயாரிப்பு சாதனத்தையும் வாங்க முடியாது. அந்த அமைப்பு தான் துருக்கியின் பிரதான இராணுவ கொள்வனவு அமைப்பு. அந்த அமைப்பிற்கு அமெரிக்க தயாரிப்பு நிறுவனம் ஹனிவோலுடன் ஒரு ஒப்பந்தம் உள்ளது. அந்த ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனம் தயாரிக்கும் 30 CTS-800 ஹெலிகாப்டர் என்ஜின்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம். இந்த 30 ஹெலிகாப்டர் என்ஜின்களும் துருக்கி தயாரிப்பு T-129 தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கு பொருத்தப்பட வேண்டிய என்ஜின்கள். 30 T-129 ஹெலிகாப்டர்களும் பாகிஸ்தான் விமானப்படைக்காக தயாரிக்கப்படுகின்றன. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இதில் பாகிஸ்தானுக்கு உள்ள சிக்கல் என்னவென்று. துருக்கியால் அந்த ஹெலிகாப்டர் என்ஜின்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாவிட்டால் T-129 ரக ஹெலிகாப்டர்களை அவர்களால் தயாரிக்க முடியாது. ஏற்கனவே இந்த ரக ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தை செய்த பாகிஸ்தான் இவற்றை கடந்த ஆண்டே துருக்கியிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஏற்கனவே தாமதமாகிவிட்ட இந்த ஒப்பந்தம் இப்போது ஹெலிகாப்டரை வந்து சேருமா என்ற நிலைக்கு போயிருக்கின்றது. அமெரிக்கா விதித்த தடை இதுபோல பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் துருக்கி உடனடியாக அமெரிக்காவில் லொபி பண்ணும் நிறுவனம் ஒன்றை பணிக்கு அமர்த்தியுள்ளது. அந்த நிறுவனத்தின் பெயர் கேபிட்டல் கவுன்சல். துருக்கி ஏற்கனவே செய்து கொடுத்த ஒப்பந்தங்களில் தற்போது அமெரிக்கா விதித்துள்ள தடை பிரயோகிக்கப்படக்கூடாது என்பதை அந்த லொபி நிறுவனம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதே துருக்கிக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம். இதற்கு பணம் மில்லியன்களில் துருக்கியால் கொடுக்கப்பட்டிருக்கும். இது தவிர அந்த என்ஜின்கள் துருக்கி வரை போய் சேர்ந்தால் அதை வைத்து ஹெலிகாப்டர்களை தயாரிக்கும் நிறுவனம் TAI என்ற துருக்கி அரசின் பாதுகாப்பு சாதன தயாரிப்பு நிறுவனம். இவர்களும் அமெரிக்காவில் ஒரு சட்ட நிறுவனத்தை இதற்காக பிடித்துள்ளார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், பாகிஸ்தானுக்கு 30 ஹெலிகாப்டர்கள் கொடுப்பது என்ற ஒப்பந்தம் துருக்கிக்கு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் போய் சேர்வதற்கு முன்பே செய்யப்பட்ட ஒப்பந்தம். இதனால் அமெரிக்கா தற்போது போட்டுள்ள தடையிலிருந்து அந்த 30 ஹெலிகாப்டர் என்ஜின்களையும் துருக்கிக்கு விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தில் தடை ஏற்படக்கூடாது என சட்ட நடவடிக்கை எடுப்பது. இப்போது நாம் குறிப்பிட்ட லொபி நிறுவனம் அமெரிக்க செனட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு துருக்கி ஏற்கனவே செய்திருந்த ஒப்பந்தத்திற்கு தடையிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இவை எல்லாமே துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் தம் மீது தடை உத்தரவு போடப்படாது என்று நினைத்த காரணத்தினாலேயே நடக்கின்றன என்று கூறப்படுகின்றது. இதில் பாகிஸ்தான் அரசு துருக்கியால் ஹெலிகாப்டர்களை கொடுக்க முடியாது என்றால் அதை தவிர்த்துவிட்டு சீனாவின் பக்கம் போகலாமே என்ற நினைப்பு சிலருக்கு எழலாம். ஆனால் அதுவும் சாத்தியமில்லை. காரணம், பாகிஸ்தானுக்கு இப்போது நட்பாக உள்ள இரண்டு நாடுகள் துருக்கியும் சீனாவும் தான். துருக்கியுடன் ஒப்பந்தத்தை முறித்து கொண்டால் துருக்கியின் நட்பை இழக்க நேரிடும். அதே நேரத்தில் மற்றொரு விஷயம், இந்த 30 T-129 ரக ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான செலவு $1.5 பில்லியன். இந்த பணத்தை கடனாக கொடுக்க ஒப்புக்கொண்டது ஒரு துருக்கி வங்கிதான். பாகிஸ்தான் துருக்கியின் ஒப்பந்தத்தை உதறினால் மற்றொரு இடத்தில் 30 ஹெலிகாப்டர்களை வாங்க பணம் திரட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். இதனால் பாகிஸ்தானும் துருக்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட அமெரிக்க லொபி நிறுவனமும் சட்ட நிறுவனமும் ஏதாவது பலனை கொடுக்குமா என பார்த்து கொண்டிருக்கின்றன.